வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் மாறி மாறி இந்த கால விழலை நாம் வாசிக்கலாம். வேதாக கையில் எடுத்துக்கொண்டு சங்கீதம் 60 நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 60 சங்கீதம் 400 வசனமாக, நீங்கள் 1 வசனமாக நாம் மாறி மாறி நாம் வாசிக்கலாம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி அருளும். பூமியை அதிர பண்ணி அதை வெளிப்பாக்கினீர், அதன் வெளிப்புகளை பொருந்த பண்ணி அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்கப்படுத்தீர். சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக உமது பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுக்கலும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன், சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன். கீலேயாத் என்னுடையது, மனாசியும் என்னுடையது, எப்ராயீம் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. சேர்ந்து படிக்கலாம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை விரித்து போடுவார் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளிலே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளிலே இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற சங்கீதம் 60. இந்த சங்கீதம் 60 தாவீது, ஒரு 3 தாவீதை நம்ம பார்க்கலாம். 3 தாவீதா அப்படின்னா 3 வெவ்வேறான தாவீது இல்லை, ஒரே தாவீது ஆண்டவர்கிட்ட ஒரு 3 விதமான குணாதிசயங்களுடைய சில வார்த்தைகளை சொல்லுறார். அதாவது அவருடைய வாயிலிருந்து ஒரு 3 விதமான சத்தங்கள், அவருடைய வார்த்தைகளை நான் சத்தங்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். ஒரு 3 விதமான சத்தங்களை தேவனுக்கு முன்பாக அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த அதிகாரத்தில், இந்த 60 சங்கீதத்தில் முதல் 5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தோற்று போன தாவீதின் சத்தத்தை நம்மால் பார்க்க முடியும். தாவீது முதல் வசனத்தில் சொல்லுகிறார், எடுக்கும் போதே இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே தாவீது சொல்லுகிற முதல் காரியம், தேவனே நீங்கள் எங்களை கைவிட்டீங்க, எங்கள் மேலே கோபமாக இருந்தீங்க, எங்களை சிதறடித்தீங்க, எங்கள் பூமியெல்லாம் நீங்கள் அதிர பண்ணினீங்க, அதனால பூமி வெடிப்பாயிற்று. அதாவது இந்த வசனம் எதை குறிக்குது என்றால், 2 வசனம், இன்னைக்கு நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் நம்மளுக்கு அநேக இழப்புகள் ஏற்படும். அப்படி இந்த ஜனங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு. 3 காரியத்தில் தாவீது சொல்கிறார், எங்களுக்கு கடினமான காரியத்தை நீங்கள் காண்பித்தீங்க, தத்தளிப்பின் மதுபானத்தை நாங்கள் குடித்தோம், எங்களுக்கு நீங்கள் அதை குடிக்க கொடுத்தீங்க. அதாவது தத்தளிப்பின் மதுபானம் என்பது எதை குறிக்கிறதுனா, மதுபானம் குடித்தவங்க யாருமே ஒரு நேராக நடக்க மாட்டாங்க, தள்ளாடிக்கொண்டு நடப்பாங்க. இந்த வார்த்தையில் தாவீது சொல்லுகிறார், நாங்கள் சரியாக நடக்காமல் ஒரு கடினமான ஒரு பாதையில் நாங்கள் நடந்து போனோம், எங்களால் நேராக பார்த்து நடக்க முடியல, இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம், இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருந்தீங்க, எங்களை சிதறடித்தீங்க, எங்களை கைவிட்டீங்க. 5 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், அதனால ஆண்டவரே உங்க வலது கரத்தினால எங்களை ரட்சித்து எங்களுக்கு செவி கொடுத்து அருளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோற்று போன தாவீது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில தாவீது இருக்கிறார், தேவன் எங்களை சிதறடிச்சுட்டார், எங்களை ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தோல்வி நிலைமையில தாவீது இருக்கிறார். ஒரு கஷ்டமான ஒரு நேரம், ஒரு உடைக்கப்பட்ட ஒரு நேரத்தில் தாவீது இந்த வார்த்தைகளை ஏறெடுக்கிறார். ஆனால் 4 வசனத்தில் தாவீது அழகான ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். அதாவது அன்றுவரே நீங்கள் எங்களை கைவிட்டீங்க தான், நாங்களை சிதறடிக்கப்பட்டோம்தான், எங்கள் சூழ்நிலைகளெல்லாம் இன்னைக்கு எங்கள் கண்களுக்கு முன்பாக வெடிப்பாக இருக்குது, நாங்கள் தள்ளாடி நடந்து கொண்டு இருக்கிறோம். அதன் ஆனாலும் எங்களுக்குள்ள சிதறடிக்கப்பட்ட எங்களுக்குள்ள யார் உமக்கு முன்பாக சத்தியமாக நடந்தாங்களோ, யார் உமக்கு பயந்து நடந்தாங்களோ, அவங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீங்க. கொடி என்பது ஒரு மேன்மையான காரியத்தை
குறிக்கிறது. கொடியை யாரும் கீழே பார்க்க மாட்டாங்க, அது மேலே உயர்த்தப்பட்டிருக்கும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, இன்னைக்கும் நாம் அநேக சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை சிதறடிச்சிட்டார், நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் இருக்கிறேன், என்னால் முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு தாவீது சொன்னது போல வெடிப்பாக இருக்குது, என்னால் நேராக நடக்க முடியல, நான் தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த உபத்திரவத்தின் குகையில், உங்களுடைய அந்த உடைக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் எப்போ இந்த ஐந்து வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா, தாவீது ஆண்டவரே நாங்கள் இப்படி இருக்கிறோம்னு சொல்லி ஒரு ஒரு சூழ்நிலையை சொல்லி முடிக்கும் போது கடைசியாக ஒரு வார்த்தை சொல்வார், அப்பா நீங்கள் எங்களை சித்தரடிச்சிட்டிங்க, ஆனால் நீங்கள் திரும்பி வாங்க, ஏன்னா அவர் திரும்பி நீங்கள் திரும்பி வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்க முடியும். எங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வெடிப்பாக தான் இருக்குது, ஆனால் முடிக்கும் போது சொல்கிறார் நீங்கள் வாங்க, அந்த வெடிப்பை எல்லாம் பொருந்த பண்ணுங்க, நாங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தில் தான் நடந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வாங்க எங்களுடைய வார்த்தைகளை செவி கொடுங்க. தாவீதுக்கு தெரியும், உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் என் ஆண்டவரால் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையில் அவருக்கு பயந்து இருக்கும் போது எனக்கு ஒரு கொடியை கொடுப்பார். இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, உங்களுடைய உடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் தான் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும் சொல்லிட்டு நீங்கள் உண்மையாக அவருக்கு பயந்து இருந்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையிலையும் அந்த சோதனையான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் விட்டு விலகாமல் இருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பார். தோற்று போனவனை உலகம் பார்க்காது, உடைக்கப்பட்ட பொருட்களை உலகம் பார்க்காது, ஒன்றுமே இல்லாமல் ஒரு பொருளை வந்து அதாவது ஒதுங்கி நிற்கிற பொருளை உலகம் பார்க்காது. இதில் தாவீது அப்படி தான் இருக்கிறார், ஒரு சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒரு கொடியை ஏற்றுவீங்க, அந்த கொடியை எல்லாரும் பார்ப்பாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, சோர்ந்து போய் ஒதுக்கப்பட்டு மூளையில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பயந்து நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பார். உங்களுடைய சோதனை நேரத்தில் உலகம் பார்க்காமல் போங்கள், ஆனால் கர்த்தர் அந்த கொடியை கொடுத்து நீங்கள் உண்மை உள்ள என்று நிரூபிக்கும் போது அந்த தொற்று போன சூழ்நிலை இருக்கிற உங்களை இந்த உலகம் பார்க்கும். அதுக்கு அடுத்த மூன்று வசனத்தில் பார்த்தீங்கன்னா, 6, 7, 8 பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் தோற்று போன ஒரு மனுஷன், தோற்று போன தாவீதின் சத்தத்தை நாம் கேட்டோம். அந்த மூன்று வசனத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதோட கம்பீர சத்தம், இப்போ தான் தோற்று போய் இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவர் அப்படி பண்ணிட்டீங்கன்னு பேசியிருந்த தாவீது அந்த மூன்று வசனத்தில் கம்பீரமாக சில வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். 6 சொல்லுகிறது, தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா நீங்கள் என்னை கைவிட்டீங்கன்னு சொன்ன தாவீது ஆண்டவர் பேசின அடுத்த நிமிஷம் சொல்கிற ஒரு காரியம் நான் களி கூறுவேன். இதுக்கப்புறம் அந்த தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், சீக்கேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்வேன், கீழையா தென்னுடையது, மனாசே என்னுடையது, எப்ராயிம் என் தலையின் பெலன், யூதா என் நியாயப்பிரமாணிகள். ஏன் இந்த இடங்களை தாவீது குறிப்பிடுகிறாருன்னா, வேத நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவீது ஒரு அவங்களுடைய இஸ்ரவேல் தேசத்தில் சத்துருக்கள் அவங்களோடு யுத்தம் பண்ண வரும்போது அவங்க ஆண்டவரோடு இல்லாததுனால ஆண்டவர் அவங்களே அந்த சத்துருக்களுக்கு அவங்க சத்துருக்களின் கையில் கொடுத்திருந்தார். அந்த ஒரு நிலைமையில் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. முன்னாடி தாவீது சொன்னார், முதல் வார்த்தையில் நாங்களாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுடைய தேசத்தில் எங்கள் சத்துருக்கள் வந்து எங்களை சிதறடிச்சிட்டாங்க. ஆனா 7 வசனத்துல தாவீது சொல்லுகிறார், கீழையாத் என்னுடையது, மனாசு எனக்கு தான், யூதா எனக்கு தான், எப்ராயிமின் தலையின் பலன். இந்த நான்கு ஊர்களை எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலின் நான்கு திசைகளை குறிக்கிறது. கீழையாத் இஸ்ரவேல் தேசத்தின் கிழக்கு திசையை குறிக்கிறது, மனாசு இஸ்ரவேல் தேசத்தின் கிழக்கு மேற்கு திசைகளை குறிக்கிறது, எப்ராயிம் இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு திசையை குறிக்கிறது, யூதா தெற்கு திசையை குறிக்கிறது. அதாவது மொத்த இஸ்ரவேலை தாவீது இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அந்த இஸ்ரவேலதான சத்ரு வந்து நீங்க எங்களை சிதறடிச்சிங்க, ஆண்டவர் பேசிட்டார், நான் களி கூறுன்னு சொல்லிட்டு தாவீது கம்பீரமாய் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்க நான் சிதறடிக்கப்பட்டனோ எல்லாத்தையும் என் அப்பா என் கரத்துக்குள்ள கொடுக்க போகிறார், எல்லாமே என் கைக்குள்ள அடங்க போகிறது. இந்த நான்கு பகுதிகளும் இஸ்ரவேலின் மொத்த காரியத்தை குறிக்கிறது, அதாவது மொத்த திசைகளை குறிக்கிறது. ஒரு ஒட்டு மொத்த இஸ்ரவேலை இனி என் கையில வரப்போகுது, எந்த இடத்துல நான் சிதறடிக்கப்பட்டனோ, எந்த இடத்துல என் அப்பா என கைவிட்டாரோ, என் அப்பா பேசிட்டாருன்னு சொல்லிட்டு தாவீது கம்பீரமாய் சொல்ற காரியம், அந்த காரியம்லாம் என் கைக்குள்ள வரப்போகுது. அடுத்த வசனம் சொல்லுகிறார் தாவீது, மோவாபின் பாத பாத்திரம், ஏதோ என் பாத ரட்சி
பாதரட்சியை எரிந்து போடுவேன், பெலிஸ்தியாவை நிமித்தம் அர்ப்பரித்துக்கொள். இந்த மூன்று பகுதிகள் யாருனா இஸ்ரவேலர்களுக்கு அதிகமாய் போர் செய்து கொண்டவர்கள், இஸ்ரவேல் தேசத்துக்கு அதிகமாய் அதாவது சத்துருக்களா இருந்தவர்கள். தாவீது சொல்லுகிறார், இந்த சத்துருக்கள் எல்லாம் இன்னைக்கு எனக்கு கீழாவாங்க. முன்னாடி தாவீது சொன்னார், அவங்க எல்லாரும் எங்களை மேற்கொண்டாங்க, நாங்கள் சிதறடிக்கப்பட்டவங்களா இருக்கோம், அப்பா நீங்க எங்களை கைவிட்டீங்க, ஆனா ஆண்டவர் இப்போ நீங்க உங்க பரிசுத்தத்தை கொண்டு பேசிட்டீங்களா, இனி எனக்கு தெரியும் நான் எந்த இடத்துல சிதறடிக்கப்பட்டனோ, எந்த இஸ்ரவேல் தேசத்துல சிதறடிக்கப்பட்டனோ அதை நீங்க என்னுடையதா மாற்ற போறீங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த ஏதோமியர், அந்த பெலிஸ்தியர், அந்த மோவாப், இவங்க மூன்று பேரும் இனி என்னுடைய கீழ் அடங்க போகிறாங்க. ஏன்னா தாவீதுக்கு நன்கு தெரியும், என் கர்த்தர் என் சத்துருவுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அந்த விசுவாசத்தோடு தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், இந்த மூன்று பட்டணங்களும் எனக்கு கீழாகும் அப்படின்னு தாவீது ஒரு கம்பீரமாய் சொல்கிறார். அடுத்த நான்கு வசனத்துல பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 தாவீதோட ஒரு நம்பிக்கையான சத்தம். முதல் 5 வசனத்துல தாவீதின் தோற்று போன ஒரு சத்தத்தை கேட்டோம், கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருந்த ஒரு சத்தத்தை கேட்டோம். அடுத்த 3 வசனத்துல தாவீதோட கம்பீர சத்தம். அடுத்த 4 வசனத்துல தாவீது நம்பிக்கையாய் சொல்லுகிற சத்தம் என்னன்னா, அரணான பட்டணத்திற்குள்ள என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார், ஏதோ மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார். அதாவது ஏதோ என்பது அவனுடைய சத்ருவின் தேசத்தை குறிக்கிறது. என்னை யார் நடத்தி கொண்டு போக போறாங்கன்னு தாவீது அந்த இடத்துல ஆண்டவரை ரொம்ப அழகா விவரிக்கிறார். என்னன்னா, எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ, எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ. அதாவது முன்னாடி எங்களை கைவிட்டார்ல, முன்னாடி அந்த சத்ரு கையில எங்களை ஒப்பு கொடுத்தார்ல, அதே தேவன் தான் இப்ப மறுபடியும் எங்க கையை பிடிச்சி அதே அந்த சத்ருக்களின் தேசத்துல எங்களை கம்பீரமா நடத்தி கொண்டு போக போறார்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான காரியத்தை தாவீது வெளிப்படுத்துகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிக்கணுமா, இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி நான் இவ்வளவு தலைகுனிந்து நிக்கணுமா, இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆனா விசுவாசிங்க, எந்த சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை கைவிட்டார் நீங்க எண்ணிட்டு இருந்தீங்களோ, அதே சூழ்நிலைகளுக்கு முன்பாக, அதே சத்துருக்களுக்கு முன்பாக எப்படி கர்த்தர் தாவீதை கரம் பிடித்து நடத்தி கொண்டு போனாரோ, எப்படி தாவீது நம்பிக்கையோடு சொன்ன அதே போல இன்னைக்கு அதே சூழ்நிலைகளுக்கு முன்பாக அன்னைக்கு கைவிட்டீங்கன்னு சொன்ன அதே ஆண்டவர் மீண்டும் அவங்க கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஏதோம் என்பது தாவீதின் இஸ்ரவேல் தேசத்தின் சத்துருக்களின் தேசம். அதனாலதான் தாவீது சொல்றார், அந்த அரணான பட்டணம், அந்த ஏதோம்குள்ள எந்த சத்துருவுக்கு முன்பாக நாங்க வெட்டுண்டு உழுந்தோமோ, எந்த சத்துருவுக்கு முன்பாக நாங்க சிதறடிக்கப்பட்டோமோ, எந்த சத்துருவுக்கு முன்பாக எங்க ஆண்டவர் எங்களை கைவிட்டாரோ, அதே சத்துருக்களின் தேசத்துக்குள்ள எங்க ஆண்டவர் எங்களை கரம் பிடிச்சு எங்களை நடத்தி கொண்டு போகிறார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தாவீது சொல்றார், ஆண்டவரே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏனா எங்களுக்கு தெரியும் மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி ஒன்றுக்கும் உதவாது, அதனால இக்கட்டில் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கடைசியா நம்பிக்கையோடு இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். என்னன்னா, தேவனே, தேவனால் இவர் ஆக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தோற்று போன ஒரு மனுஷன்தான் ஆரம்பிக்கும் போது தோற்று போனவராய் காணப்படுகிறார், ஆனா முடிக்கும் போது ஒரு நம்பிக்கை நிறைந்தவராய், ஒரு வைராக்கியம் நிறைந்தவராய், தேவன் மீது அதிக விசுவாசம் கொண்டவராய் தாவீது முடிக்கிறார். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை எங்களுக்கு மிதித்து போட எங்களுக்கு உதவி செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையில் இதை கடந்து வந்திருக்கலாம், தோற்று போன நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆண்டவர் எங்களை கைவிட்டார், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு முன்பாக இப்படி இருக்கு, வெடிப்பா இருக்கிறது, இந்த சூழ்நிலைகளை மாற்ற யாரும் இல்லையா நம்ம இருக்கலாம், ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருங்க. தாவீது சொன்னது போல, அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு கொடியை கொடுப்பார், அநேகருடைய கண்கள் அதை காணும். எந்த சூழ்நிலைக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டு இருந்தீங்களோ, எந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல தான் நான் வெட்கப்பட்டேன் என்று நீங்க கலங்கி கொண்டிருந்தீங்களோ, அதே சூழ்நிலை எப்படி தாவீது சொன்னாரோ, எப்படி நான் இஸ்ரவேல் தேசத்துலதான் சிதறடிக்கப்பட்டேன், இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை அப்பா என் கையில கொடுக்க போகிறாருன்னு 7 வார்த்தையில தாவீது கம்பீரமாய் சொன்னாரோ, அதே போல தேவன் மீது இருக்கிற விசுவாசத்துல விசுவாசமா இருங்க. என்னன்னா, அந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை உங்கள் கையை மீறி போனதோ, எந்த சூழ்நிலையில் நீங்க வெட்கப்பட்டு நின்னீங்களோ, அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்கள் கைக்குள்ள அடங்க செய்வார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்க, ஒரு தெய்வ மனிதன் அழகாய் சொன்னார், சூழ்நிலைகள் நம்முடைய கைகளை மீறி தான் போகும், ஆனா அந்த சூழ்நிலை ஆண்டவருடைய கரத்தை மீறி போகாது. அந்த விசுவாசத்தோடு கடைசியா முடிக்கும் போது தாவீது சொல்றாரு, நான் கைவிடப்பட்டேன்னா
என்னை கைவிட்டார் தான் ஆண்டவர், ஆனால் இனிமே என கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போக போகிறார் விசுவாசத்தோடு சொல்றாரு. இதை பார்த்து கொண்டிருக்க தேவச்சனமே, உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலை உங்கள் கைக்குள்ளாய் அடங்கும். எந்த சத்ருவுக்கு முன்பாக வெட்கப்பட்டீங்களோ அதே சத்ருவுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய கருத்தை பிடித்து நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்க. நீங்கள் செய்ய வேண்ட ஒரு காரியம், தாவீது எப்படி விசுவாசமாய் நம்பிக்கை ஒரு காரியத்தை சொன்னாரோ, ஏன் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், அந்த தேவன் எங்கள் சத்ருக்களை மிதித்து போட வல்லவராக இருக்கிறார். அந்த காரியத்தை உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரால் மாத்திரம் அதை நம்மளால் மேற்கொள்ள முடியும். அவரையே சார்ந்திருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு போகாதீங்க. கர்த்தர் நம்மை கைவிடப்பட்டிருந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மீண்டும் ஆய் கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு போய் அதை சுதந்திரித்துக் கொள்ள நம்மளுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.